வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாவல் ரிவ்யூ. நல்ல நூல்களை வாசிச்சு அதை நீங்களும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்டதுதான் உங்க நாவல் ரிவ்யூ சேனல். சங்க காலத்துல மன்னர்கள் பல பேர் வந்து வள்ளல்களாவே தான் இருந்திருக்காங்க. அவங்கள ரொம்பவே சிறப்பு வாய்ந்த வள்ளல்கள் அப்படின்னா 7 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவங்களை கடை 7 வள்ளல்கள் அப்படின்னு அழைப்பாங்க. இவங்களை பத்தின பாடல்கள் எல்லாமே வந்து குறுந்தொகை, சிறுவானாற்று படை, புறநானூறு, நற்றினை, அகநானூறு, இந்த மாதிரியான சங்க காலத்துல உள்ள பாடல்கள்ல இந்த 7 வள்ளல்கள் குறித்த நிறைய விஷயங்கள், இவங்களுடைய வள்ளல் தன்மை, வீரம் எல்லாமே இருந்திருக்கு. இவங்க வெறும் வள்ளல்களா இல்லாம தலை சிறந்த வீரர்களாவே தான் இருந்திருக்காங்க. சோ அந்த கடை 7 வள்ளல்கள்ல முதலாவது பேகன். பேகன் வந்து ஒரு பெரிய மலை நாட்டுக்கு தலைவனா இருக்கிறான். அதாவது பழனி மலை அந்த பகுதியில ஒரு பெரிய ஒரு மலை நாட்டுக்கு அங்க வாழக்கூடிய ஆவியர் குடிய சேர்ந்த மக்களுடைய தலைவனா இருக்கான். ஆவியர் குடி மலை பொழியக்கூடிய அந்த மலை சாரல் பகுதியில ஒரு நாள் வந்து இவன் வந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கருமேகங்களை கண்டு ஆடிக்கொண்டிருந்த ஒரு மயில் வந்து குளிர்ல நடுங்கிறதா எண்ணி இவன் மேல இருந்த போர்வைய அதற்கு போத்தி விட்டான். சோ அதனாலேயே இவனை மயிலுக்கு போர்வை தந்த வள்ளல் பேகன் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. பெரிய ஒரு மலைப்பகுதிக்கு இவன் வந்து தலைவனா இருந்தான். அடுத்ததா வள்ளல் பாரி. பாரிய பத்தி நமக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். பரம்பு மலையை பகுதியை வந்து ஆண்ட ஒரு குறுநில மன்னன். இவன் வந்து அந்த பரம்பு மலையை சுத்தி உள்ள அந்த நாகமலை அப்படிங்கிற ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்க வந்து படர முடியாம ஒரு முல்லை கொடி வந்து சும்மா அப்படியே ரோட்டோரமா இருந்திருக்கு. சோ இது வந்து படர்வதற்கு வழியே இல்லையே அப்படின்னு சொல்லி அவனுடைய தேரையே அந்த கொடி அருகே நிப்பாட்டி, சோ இந்த தேர்ல என்னமா அது படந்துட்டு போட்டு அப்படின்னு சொன்னதுனால முல்லைக்கு தேர் தந்த பாரி அப்படின்னு சொல்லி பெயர் பெற்றான். ஔவையார் வந்து அதாவது இவருடைய பாரி வள்ளலுடைய நெருங்கிய நண்பர் தான் புலவர் கபிலர். மூவேந்தர்களும் பாரி வள்ளல் மீது படையெடுத்து அதை வந்து முற்றுகையிட்டதுக்கு அப்புறமா பாரி வள்ளலை வந்து துரோகத்தினால தோற்கடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வள்ளல் பாரியுடைய 2 குழந்தைகளான அங்கவை சங்கவைக்கு கபிலர் தான் வந்து மனமுடிச்சு வைக்க நிறைய சிற்றரசர்களை போய் தேடுறாரு. ஆனா யாருமே வந்து மூவேந்தர்களுடைய பகை வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து திருமணம் செய்ய மறுத்துடுறாங்க. கடைசியா வேற வழி இல்லாம கபிலர் வந்து வடக்கு இருந்து அவருடைய உயிரை வந்து துறந்துடுறாரு. அதுக்கப்புறமா ஔவையார் தான் அங்கவை சங்கவைக்கு வந்து திருமணம் முடிச்சு வைக்கதா தகவல். மூணாவதா வந்து வள்ளல் காரி. இம்மன்னன் வந்து அவனுடைய கையில உள்ள வாள் வீச்சினால பகைவர்களை வெட்டி வீழ்த்துவதையே ஒரு பொழுதுபோக்கா வச்சிருந்திருக்கான். மிகப்பெரிய ஒரு வீரன். அதனாலேயே இவனுடைய வாள் வந்து எப்பவுமே அந்த ரத்தத்துல தோஞ்சேதான் இருக்குமா. ஆனா இவன் வந்து அவனை தேடி வந்து கேக்குறவங்களுக்கு வெள்ள மயிர் பிடரியில, அதாவது வெள்ளம் பிடரி கொண்ட குதிரைகளை வந்து அவங்களுக்கு பரிசா வழங்கினான். அதே மாதிரி அப்படி அவன் வந்து அந்த குதிரைகளை கொடுக்கும் போதும் அவனை வந்து தேடி வந்தவங்க கிட்ட அன்பு மொழிகளை வந்து பேசும் போதும் அவனுடைய வேல் சிவப்பு நிறத்துல இருந்தாலும் அவனுடைய கை சிவப்புலையும் நெஞ்சிலையும் அவன் வந்து ஈரம் கொண்டவன் அப்படின்னு சொல்லி நல்லூர் நத்தனார் அப்படிங்கிறவர் வந்து சிறுபானாட்டு படையில அவர் வந்து பாடியிருக்கிறாரு. இவன் வந்து ஒரு பெரிய வீரனா அறியப்படுறான். ஆனா இவன் வந்து கடையில இன்னொரு வள்ளலான வல்வில் ஓரி கிட்ட ஒரு போர்ல தோத்து அவன் வந்து வீர மரணம் அடைஞ்சிருந்தான். 4வது ஆய். இவன் வந்து பொதிய மலைப்பகுதியில் உள்ள மலைப்பகுதிகளையும் நிலப்பகுதிகளையும் ஆண்டு வந்த ஒரு குறுநில மன்னன். இவன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்போது அவனுடைய மார்பில சந்தனம் பூசி மக்களுக்கு வந்து காட்சி தருவானான். ஆனா ரொம்ப வந்து கோபத்துல இருக்கும்போது வில்லும் அம்புமாவே திரிவான். இவனுடைய ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா யாருக்குமே கிடைக்காத நீல நாகத்துடைய உடைய இவன் வந்து அணிஞ்சிருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த உடைய இவன் வந்து ஒரு நாள் குற்றாலம் போகும்போது அங்க உள்ள தென்முக கடவுள் சிலை வந்து ஆடை இல்லாம இருக்கதை பார்த்து இவங்கிட்ட இருந்த அரிய நீல நாகத்துடைய உடைய அந்த சிலைக்கு போத்தி மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவனை வந்து தின்தோல் ஆர்வ நன்மொழி ஆய் அப்படின்னு சொல்லிதான் போற்றிருக்காங்க. ஏன்னா இவன் வந்து பொருள் வேண்டி வர்றவங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியே அப்படின்னு அவன் சொல்லவே மாட்டான். அடுத்தது அதியமான். இவன் வந்து தகடூர் நாட்டை ஆண்டு வந்தா அதியமான். இவன் வந்து அவனுடைய ஆட்சி காலத்துல நிறைய பெரும் பகுதியை ஒரு போர்லயே கழித்து வந்தான்.
வேல் பீச்ல இவனை வந்து வெல்றதுக்கு யாருமே கிடையாது. இவன் ஒரு நாள் ஒரு மலை பூஞ்சாரல் பகுதியில ஒரு அரிய நெல்லிக்கனி ஒண்ணு இவனுக்கு வந்து கிடைக்குது. அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா சாவாமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்து, ஆனாலும் அந்த நெல்லிக்கனியை அதிகமா உண்ணாம அவ்வைக்கு கொடுத்து, ஏன்னா அவ்வை வந்து நீண்ட நாள் வாழ்ந்தா தமிழ் வாழும்னு சொல்லி அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுத்ததுனால இவன் வந்து அவ்வைக்கு நெல்லிக்கனி இந்த அதியமான் அப்படின்னு சொல்லி எல்லாராலையுமே போற்றப்பட்டான். ஆறாவது நள்ளி. இவன் வந்து நெடுங்கோடு மலை முகடு அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதி, இப்ப வந்து நம்ம வந்து ஊட்டி அந்த ஏரியால, இந்த மலைப்பகுதியுடைய தலைவன். இவன் வந்து அந்த மலைவாழ் பகுதி மக்களுக்கு என்ன வேணுமோ அவ்வளவு பொருட்களையும் கொடுத்து அவங்களுடைய ரொம்பவே நல்ல மதிப்பை பெற்ற ஒரு தலைவன். ஏழாவதா ஓரி. மலை நாட்டை சேர்ந்த வல்வில் ஓரி வந்து எந்த நிறைய போர்கள் எந்த போர்கள் போனாலும் இவன் வந்து ஒரு தலை சிறந்த வீரர்னால எல்லா போர்லையுமே வெற்றி பெற்று தான் வந்தான். அதே மாதிரிதான் இன்னொரு வள்ளலான காரி வந்து குதிரையில வந்து போர் இவன் கூட போர் புரிஞ்ச போது அவனை வென்று அவனுடைய நாடு குறும்பறை நாட அவன் அதாவது அவனுடைய போர் வெற்றியை வந்து பாடின பாணர்களுக்கு பரிசா வழங்கினா அப்படின்னு சொல்றாங்க. எதிரிய நாட்டுடைய அந்த ஒரு நாடையே இந்த பாட்டு படிக்கக்கூடிய பாணர்களுக்கு பரிசா கொடுத்தா அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து ஆதாரமா சிறுபான்மையாற்று மலையில இருக்கு. ஸோ இது வந்து இந்த கடை ஏழு வள்ளல்களுடைய வரலாறு. இது மட்டும் இல்லாம முதல் ஏழு வள்ளல்கள் இடை ஏழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லியும் ஏழு பேர், முதல் ஏழு வள்ளல்கள்னு ஏழு பேர், அதுக்கப்புறம் இடை ஏழு வள்ளல்கள்னு ஏழு பேர் இருக்காங்க. ஸோ அந்த நேம்ஸ் எல்லாமே வந்து நீங்க பார்க்கலாம். இவங்கள பத்தின பாட்டு எல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி முன்னாடியே குறுந்தொகை, சிறுபான்மையாற்று படை, புறநானூறு, நற்றிணை, அகநானூறு இதுல எல்லாமே வந்து இருக்கு. நன்றி. அடுத்த வீடியோல வேற ஒரு நல்ல புத்தகத்துடைய ரிவ்யூவோட நான் வந்து உங்களை சந்திப்பேன்.